செப்டம்பர் மாதம் 13 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமைங்கள் அன்பு தகப்பனே, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சக்தியோடும் இதோ உமை போற்றி பாட, உமக்கு துதி பாட, உமக்கு ஆராதனைகளை ஏறெடுக்க மீண்டும் ஆய்கூட நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து ஒரே குடும்பமாக எல்லாமல்ல இறைவனாகிய உம்மை சிறகுகளில் எங்களை மூடி மறைக்கின்ற கற்பாறையும் கோட்டையும் மீட்பருமாய் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற மூவொரு தெய்வமாகிய உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். தெண்டனிட்டு தாழ் பணிந்து உமக்கே எல்லா ஆராதனைகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளில் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்துக்குள்ளராக எங்களை மூடி மறைத்து கொண்டிர இந்த ஓய்வு நாளை தந்து ஆண்டவரே, எத்தனையோ மாதத்திற்கு பிறகு எங்களுள் அநேகர் இதோ அந்த திவ்ய பலி பூசையில் கலந்து கொள்ளும்படி உடைய திரு உடலை திரு ரத்தத்திலே அப்பா நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி பங்கேற்கும்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் ஆணில் கொடுத்திரு. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். இதோ எங்களுடைய ஆலயங்களுக்கு ஒரே குடும்பமாக மீண்டும் ஆய் சென்று இந்த திருவருட்சாதனங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அழைப்பை, ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை காலங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் நாங்கள் ஆவலாய் இந்த நாளுக்காக ஏணுகி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் எங்களுள் அநேக பேர் எங்களுடைய பங்குகளில், எங்களுடைய திருச்சபைகளில் ஆண்டவரே, எங்களுடைய ஆலயங்களுக்கு ஒரே குடும்பமாக சென்று ஒரே குடும்பமாக இந்த திருவருட்சாதனங்களில் பங்கெடுக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த ஓய்வு நாளில் உம்முடைய பாதத்தில் அமரும்படிக்கு, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டினீர் ஆண்டவரே. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஆவிக்குரிய பலனை கொடுத்துங்க, உடலுக்குரிய சக்தி ஆற்றலை கொடுத்தீங்க, உழைக்கக்கூடிய பலனை கொடுத்தீங்க. உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானித்து உம்மிலே அகமகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிருபையை நீர் கொடுத்தீங்கப்பா. நாங்களுமே ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். காற்று இறக்கைகளாக கொண்டு விரைந்து வருகிறவரே, வானங்களில் இடியென முழங்குபவரே, நேர்மைக்கு உரிய பயனை அளிக்கிறவரே, எங்களுடைய விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்ற ஒளியான தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம். ஆமைங்கள் அன்பு தகப்பனே, உயர்ந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் எங்களை நிலைநிறுத்துகின்ற தெய்வம் நீர். உம்முடைய வல கரத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொள்கின்ற தெய்வம் நீர். கால்கள் தடுமாறாமல் நாங்கள் நடக்கின்ற பாதையை, வழிகளை அகலமாக்குகின்ற தெய்வம் நீர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புத்துயிர் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய பலனை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்து அப்பா நீர் தாமே எங்களை வழிநடத்தி வருகின்றீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம். உம்முடைய வல கையினால் எங்களை ஆற்றுகின்றீரே, எங்களை தேற்றுகின்றீரே. நாங்கள் எங்களுடைய உள்ளம் விரும்பியதையும், நாங்கள் வாய்விட்டு கேட்பதையும் நாங்கள் நினைப்பதற்கு மேலாகவே நீர் கொடுத்து கொண்டிருக்கின்றே. நலமிகு கொடைகளை ஏந்தி எங்களுடைய தலையில் அப்பா உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பொன்முடியை சூட்டுகின்றீரே. நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாக உம்முடைய இரக்கம் பொங்கி வழிகின்றது ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாக உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்றதப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஒரே குடும்பமாய் இதோ உம்முக்கு அஞ்சு நடக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்மை சார்ந்து வாழ்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. உதவி வேண்டின போது, நாங்கள் உதவி என்று உம்மை நோக்கி வந்தபோது உம்முடைய கருணையினால் எங்களை மலையென நிற்கச் செய்கின்றீங்க. எங்களுடைய புலம்பலை கள்ளி நடனமாக மாற்றுகின்றீங்க. நாங்கள் சாக்கு துணியை உடுத்தி இதோ கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் வரும்போது எங்களுடைய குறைகளோடு, எங்களுடைய பலவீனங்களோடு, எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களோடும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற அன்றாட போராட்டங்களோடு, சிலுவைகளோடு நாங்கள் உன் பாதத்தில் வரும்போது எங்களுடைய சாக்கு துணியை கலைந்து விட்டு எங்களுக்கு மகிழ்ச்சி ஆடையை நீங்கள் உடுத்துறீங்க அப்பா. அப்பா நீர் பெரியவன், நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஒரே குடும்பமாக மகா பரிசுத்த தெய்வமாகிய உம்மை, இதோ சேனைகளின் ஆண்டவராகிய உம்மை, இதோ வானகத்தில் தூதர்களும் புனிதர்களும் அரை சாட்சிகளும் இடராது துதித்து கொண்டிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய உம்மை இதோ நாங்கள் ஆராதிக்கிறோம். தாழ்பணிந்து தெண்டனிற்று உமக்கே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுவைப்பதற்கும் இனிமையானவர். இதோ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று உம்முடைய வசனத்தின்படி அப்பா நாங்கள் உம்மை அன்பு அன்பை சுவைத்து விட்டோம் ஆண்டவரே.
உம்முடைய இரக்கத்தை நாங்கள் சுவைத்து விட்டோம் அப்பா. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். இதோ உடைந்த உள்ளத்தாரை, காயப்பட்ட இருதயத்தாரை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் என்ற உடைய வசனத்தின்படி நாங்கள் காயப்பட்டிருக்கும் போது, நாங்கள் உடைந்த உள்ளத்தோடு இருக்கும் போது, இந்த உலக மனிதர்கள் எங்களை கைவிடும் போது, நாங்கள் நம்பியிருக்கிற சூழ்நிலைகள் எங்களை கைவிடும் போது, இதோ நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாயிருக்கின்ற ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து, எங்களை நினைவு கூறுகின்ற உமது அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு அல்லேலுயா பாடுகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஓசானா பாடுகிறோம் ஐயா. நீர் பரிசுத்தர், 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 துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் என்று சொல்லி எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் இதோ உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற எல்லா திருப்பலிகளோடு, எல்லா ஆராதனைகளோடும், எல்லா திருச்சபையில உமக்காக எழுப்பப்படுகின்ற எல்லா குருக்களோடு, எல்லா அருட்கண்ணியர்களோடு, எங்களுடைய திருச்சபை வழிநடத்துகின்ற திருச்சபையினுடைய தலைவர்களோடு, கத்தோலிக்க விசுவாசிகளோடு, எங்களுடைய தாய் கன்னி மரியாளோடு இணைந்து உங்களுடைய பரிசுத்தமான திருப்பெயரை, சர்வ வல்லமையுள்ள நாமத்தை, இயேசு என்ற இந்த விண்ணிற்கும் மண்ணையும் படைத்த நாமத்தை, உயரிய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய வசனத்தின் வழியாக நீர் மீண்டுமாய் கூட எங்களோடு பேசுகின்ற ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் அழைப்பு விடுக்கிற ஆண்டவரே. புனித பவுலடியார், இதோ நான் வாழ்ந்தாலும் அது இயேசுவுக்காகவே, வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காகவே, இறந்தாலும் ஆண்டவருக்காகவே என்று சொல்லி வைராக்கியமாக, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை, வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவர் இறக்கிறோம், ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லி வைராக்கியமாக இதோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அறிக்கையிடுகின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. இதோ இந்த வாழ்க்கையில உம்முடைய உருவிலும் உம்முடைய சாயலிலும் நீர் எங்களை படைத்த போது இந்த நோக்கத்திற்காகவே நீர் எங்களை படைத்தீர். நாங்கள் உமக்காக வாழ வேண்டும், உமக்காக வாழ்ந்து, உமக்காக மரித்து, உம்மோடு உயிர்த்து ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்துகின்ற உம்மை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே நீர் எங்களை உமது உருவில் உம்முடைய சாயலிலும் படைத்தீர். ஆனால் இன்று நாங்கள் எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்தை சிக்கன பிடித்து கொண்டு அழிந்து போகின்ற அப்பா, மாயையாயிருக்கின்ற, எல்லாம் அழிந்து போகின்ற அந்த உலகத்தை நோக்கியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ மீண்டும் ஆயுமுடைய வசனத்தின் வழியாக புனித அப்போஸ்தலராகிய புனித பவுலடியார் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மீண்டுமா நினைவுபடுத்துகின்றீர். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம். வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ வேண்டும். நாங்கள் மரித்தாலும் இறந்தாலும் வாழ்ந்தாலும் அது உமக்காகவே, உம்முடைய மகிமைக்காகவே என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும். எங்களுடைய இருதயங்கள் உம்மை பதித்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாய் கூட உம்மை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களை அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவரே. அப்பா, இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, நீர் கொடுத்த கொடை ஆண்டவரே. இதோ இந்த வாழ்க்கையை நாங்கள் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த வாழ்க்கையில, இதோ நாங்கள் அழிந்து போய்விடுகின்ற இந்த வாழ்க்கையில ஆண்டவரே, காலையில மலர்ந்து இரவில் மாலையில உதிர்ந்து போகின்ற ஒரு மலரை போல கூடியது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே. அக்கா, அப்பா, மடிந்து போகின்ற ஒரு நீர் குமிழியை போன்றது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் கல்லறைக்கு செல்லும் நாள் வரைக்கும் இந்த வாழ்க்கையினுடைய போராட்டங்களோடு நாங்கள் போராட வேண்டியிருக்கின்றது ஆண்டவரே. இதோ உலக மாயைகளோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ விதமான சிலுவைகளை சுமக்க முடியாமல், உறவுகளோடு வாழ முடியாமல், உறவுகளை அப்பா ஒரு ஒன்று பிடித்து சேர்த்து பிடித்து வாழ முடியாமல் ஆண்டவரே, எங்களுக்குள்ள எத்தனையோ விதமான உறவுகளில் விரிசல்கள், அன்பு செய்ய முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், மன்னிக்க முடியாமல், அடுத்தவர்கள் வளர்வதை கண்டு பொறாமை கொண்டு ஆண்டவரே, எங்கு என்னை விட அடுத்தவன் வளர்ந்து விடுவானோ, எங்கு என்னை காட்டிலும் அடுத்தவன் சொத்து சேர்த்து விடுவானோ என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தில் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களையே நாங்கள் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை, அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகு
மூலியை வளர்க்கின்றன. அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்து பார். பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் நினைத்து பார். கட்டளைகள் நிலைத்திரு என்று சொல்லி சீராக ஆகமம் 28:3-4 வசனத்துல நிர்வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். இந்த வாழ்கின்ற கொஞ்ச நாட்கள் ஆண்டவர அப்பா கோபம் இல்லாமல் வெகுளி இல்லாமல் சினம் இல்லாமல் பாவத்திற்கு இடம் கொள்ளாமல் இரக்கத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஆண்டவரே உமது பிள்ளைகளாக வாழ இதோ உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து அந்த கட்டளைகளில் நிலைத்திருந்து வாழ நீர் எங்களை மீண்டுமா நினைவுபடுத்துகின்றீர். எங்களுடைய முடிவை நினைத்து பார்க்க நீர் எங்களை அழைப்பு விடுக்கின்றீர். ஆண்டவர இந்த வாழ்க்கை ஆண்டவரே அழிந்து போய் விடுகின்ற ஒரு வாழ்க்கை அப்பா, அழிந்து போய் விடுகிற ஒரு வாழ்க்கை. மரணம் எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியாது, சொல்ல முடியாது. எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து விட்டு கொடுத்து ஒரே குடும்பமாக நீர் விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற கசப்புணர்வுகள், மன்னிப்பின்மைகள், ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டாமல் பொறாமைகளோடு மேட்டின்மைகளோடு அகங்காரங்களோடு ஆணவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல வெகுளி சினமாகி இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் இவற்றை பற்றி கொள்கிறார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, எப்படி இரக்கத்தோடு ஒருவர் ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், அகங்காரத்தின் ஆவிகள் எங்களுடைய குடும்பத்தில் பிளவை கொண்டு வருகின்ற, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவை பிரிக்கின்ற அப்பா, கோபத்தின் கொண்டு வருகின்ற, எரிச்சலை கொண்டு வருகின்ற எல்லா விதமான சாத்தானுடைய அந்தகார சக்திகளையும் அப்பா உம்முடைய இரக்கத்திற்கு உம்முடைய ரத்தத்திற்கு உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இல்லை, ஒரு அன்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் கோபம் சினம் வெறுப்பு. ஆண்டவரே இதனால குடும்ப வாழ்க்கையில நீர் விரும்புகின்ற அமைதியும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியவில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய தூய திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அகங்காரத்தினாலும் மானவத்தினாலும் நான் தான் பெரியவன், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவரே யாரும் எனக்கு வேண்டாம், இதோ எனக்கு இருக்கிற சொத்து போதும், எனக்கு இருக்கிற மேட்டிமை மாத்திரம் போதும், எனக்கு இருக்கிற பேரும் பெயரும் புகழும் என்று சொல்லி தான் நான் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், இதோ நான் வளர்ந்தால் போதும் என்று சொல்லி அடுத்தவர்களை வளர விடாமல் அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அதனால சமாதானத்தை இழந்தவர்களாய், அமைதியை இழந்தவர்களாய் எல்லாம் இருந்தும் இதோ சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, ஆனால் இருதயத்தில் ஒரு அமைதி இல்லை. இதோ சகோதர சகோதரிகளுடைய உறவு இல்லை, கணவன் மனைவிக்குடைய உறவு இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குடைய சரியான புரிதல் இல்லை. ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் மாத்திரமல்ல சமுதாயத்திலும் கூட மனிதாபிமானமற்ற நிலை எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஒரு மனிதனை மனிதராய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நேசிக்க முடியவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. அப்பா உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் தெளிப்பீராக, எங்கள் தேசம் முழுமையும் தெளிப்பீராக. ஆண்டவரே இந்த உலகத்தை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையெல்லாம் போதும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படட்டும், எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக என்ன வைத்திருக்கின்றீரோ, இதோ இந்த வாழ்க்கையில இந்த அழைப்புல நீர் எங்களுக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ அதை நிறைவு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுவீராக. இருதயத்தில் உமை போல சாந்தத்தையும் தாழ்ச்சியையும் கொடுங்கப்பா. மன்னிக்க முடியாத நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் சகோதர சகோதரிகளிலும் உம்முடைய பிரசன்னத்தை காண, ஒவ்வொருவருடைய பலவீனங்களிலும் இயலாமைகளிலும் உம்முடைய பிரசன்னத்தை கண்டு உதவி செய்ய, இருதயங்களால் இருதயங்கள் உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட, இருதயங்கள் உம்முடைய தாழ்ச்சியினால் நிரப்பப்பட எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா.
இதோன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இதோமுடைய அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்தால் நாங்கள் அவர்களை எப்படி எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். 70 தடவை அல்ல, 70 தடவை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கணக்கிடாமல் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆமாண்டவரே, இதோ இந்த ஓமையில மன்னிக்க மறுத்த அந்த பணியாளனை நாங்கள் பார்க்கும்போது இவர் இப்படி இரக்கத்தை தன்னுடைய அதிகாரியிடமிருந்து தன்னுடைய தலைவனிடமிருந்து அப்பேற்பட்ட இரக்கத்தை அவர் பெற்றிருந்தும் தனக்கடியில் இருந்த அந்த பணியாளரை மன்னிக்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த பணியாளரை மன்னிக்க மறுத்த அந்த பணியாளரை குறித்து நாங்கள் கோபப்படுகிறோம். ஆனால் எங்களுள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இதே நிலையில மன்னிக்க முடியாத நிலையில எங்களுள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நாங்கள் சுவைத்திருக்கிறோம், எங்கள் பெற்றோருடைய மன்னிப்பை நாங்கள் சுவைத்திருக்கிறோம், எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய மன்னிப்பை நாங்கள் சுவைத்திருக்கிறோம். அப்பா, அப்படிப்பட்ட நாங்கள் உமது மன்னிப்பை சுவைத்திருக்கிற நாங்கள் இதோ எங்களை எத்தனையோ பேர் மன்னித்திருந்தும் நாங்கள் எத்தனையோ பேரால் அன்பு செய்யப்பட்டிருந்தும் இந்த அன்பை இந்த மன்னிப்பை இந்த இரக்கத்தை நாங்கள் பிறரோடு பகிராமல் நிறைய நேரம் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய மன்னிக்க முடியாத அந்த கல் நெஞ்சத்தை கோபத்தின் ஆவிகளை எரிச்சலின் ஆவிகளை ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியாத சத்ரு கொண்டு வருகின்ற எல்லாவிதமான பொல்லாங்கையும் நம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. எங்களை கழுவுங்க, எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய குடும்பத்தில் நம்முடைய தூய ரத்தம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு கணவன் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு பிள்ளைகள் மாமியார் மாமனார்களுக்கு இடையே வருகின்ற பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே வருகின்ற சொத்து பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சிறிய வயதிலிருந்து எவ்வளவு சகோதர உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம், ஆனால் சொத்து என்று வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை என்று வரும்போது குடும்பம் என் குடும்பம் என்று வரும்போது எத்தனையோ பகைமை உணர்வுகள் ஆண்டவரே எத்தனையோ பகைமை உணர்வுகள் ஆண்டவரே கொலை செய்யவும் கூட நாங்கள் தயங்க மாட்டுகிறோம். ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாறி உம்முடைய பரிசுத்த அன்பு உம்முடைய பரிசுத்த இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் மூடுவதாக. ஆண்டவரே இருதயங்கள் உம்முடைய அன்பினால் நிரப்பப்படட்டும், சமாதானத்தினால மூடப்படட்டும். தோ உம்முடைய தாழ்ச்சியிலிருந்த இதயத்தினால எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா. உம்முடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி அந்த அன்பு அந்த பரிசுத்த இரத்தம் அப்பா உம்முடைய இரக்கம் எங்கள் குடும்பங்களையும் கூட மூடட்டும். ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சத்துரு கொண்டு வருகின்ற பொல்லாத ஆவிகளையும் ஆண்டவரே உடைய தூய ரத்தத்தின் வல்லமையினால உடைய வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் சபித்து நிர்மலமாக்குகிறோமாப்பா. ஒரு சமாதானத்தின் ஆவி ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்பட்டும். ஆண்டவரே வறுமையினால கடன் தொல்லைகளினால குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை நிறைவேற்றப்பட முடியாத காரணத்தினால இதோ கடன்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, கடன்காரனால் நான் அவமானப்படுத்தப்படுகின்றேனே, ஒவ்வொரு நாளும் இதோ எத்தனையோ பேர் எனக்கு எதிராக எழுகின்றார்கள், எத்தனையோ பேர் என்னை பற்றி அசிங்கமாக பேசுகின்றார்கள், என்னை கேவலமாக நடத்துகின்றார்கள், எத்தனையோ பேர் என்னை தலைகுனிய வைக்கிறார்கள் என்று சொல்லி வாழ்க்கையினுடைய சிலுவைகளை சுமக்க முடியாமல் போராட்டங்களோடு போராட முடியாமல் அப்பா ஒளியற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தாருங்க. நமது ஒளியை அவர்கள் கண்டு கொள்ளட்டும், நம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே குறிப்பாக இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா வாழ்வாதாரங்களை இழந்து வேலை வாய்ப்புகளை இழந்து குடும்ப தேவைகளை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஒருவேளை உணவுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்பு செய்ய ஆள் இல்லாமல் தனிமையான பாதையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பா குறிப்பாக எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை முயற்சியோடு இந்த இரவில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய குற்றம் குறைகளை என்னுடைய பாரங்களை என்னுடைய சுமைகளை என்னோடு சேர்ந்து சுமக்க யாருமே இல்லை, நான் தனிமையோடு எத்தனை காலம் இந்த வாழ்க்கையோடு போராடுவது, இந்த வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்து விடுவதே மேல் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பாரும். ஆண்டவரே நீங்கள் இடைப்படுங்கப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் வல்லமை அந்த பிள்ளைகளுடைய காதுகளை ஒலிக்கட்டும். என் அன்பு மகனே மகளே நான் கூட தான் இருக்கேன், இதோ உன்னுடைய பிரச்சனை நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ எல்லாம் முடிந்துவிடும், நீ என்னை நம்பு என்னை விசுவாசி நீ அப்போது நீ வாழ்வடைவாய் என்று சொல்லி உடைய வசனம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒலிக்கட்டும், அந்த பிள்ளைகளுடைய காதுகளில் ஒலிக்கட்டும். ஆண்டவரே எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்வு கொடுங்கப்பா. யாருமே இந்த இரவு நேரத்தில் தற்கொலை எண்ணத்திற்கு உட்படக்கூடாது. ஆண்டவரே உடைய தூய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடுத்து பாதுகாத்து கொள்ளட்டும். உடைய பணிவிட
கிருபையின் தூதர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை மூடி மறைத்து கொள்ளட்டும். சாத்தான் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே நுழைந்து தவறான எண்ணங்களை கொண்டு வராதபடிக்கு பாவமுடைய ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நாங்கள் முத்தையிடுகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க சொந்தமாக்கி கொள்ளுங்க. நீர் தகப்பனாயிருங்க, தாயாயிருங்க, ஒரு நண்பனை போல அந்த பிள்ளைகளோடு பேசி உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. இது வந்து இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய செப உதவி அவசியமாக இருக்கின்றதோ, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நோயோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்கப்பா. அப்படியே சுகப்படுத்தும் பலப்படுத்தும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே. இதோ நீர் யகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். நீர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் உண்டானது. நீர் ஒரு வார்த்தை சொல்ல எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட நீர் ஒரு வார்த்தை சொல்லி உடைய இரக்கமுள்ள பார்வையும் உடைய பிள்ளைகள் பக்கமாக திருப்பி சுகத்தையும் பலனையும் கட்டளையிடுங்க. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. மீண்டுமா இந்த புதிய வாரத்திற்குள்ளராக அப்பா புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு, புதிய நம்பிக்கையோடு தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை ஆட்சி தேற்றுங்க. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.